ஐபிஎல் 11வது சீசனுக்கான போட்டிகளில் விளையாடும் முன்பே இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் டி20 போட்டிகளின் 11வது சீசனின் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் திரும்பியுள்ளன. அதனால் வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு அனைத்து அணிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கேப்டன் கூல் டோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்தது. பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விராட் கோலியை தக்க வைத்தது. இதில் 17 கோடி ரூபாய்க்கு கோலி தக்க வைத்துள்ளது ஆச்சரியம் அளிக்க வைத்துள்ளது. வீரரை தக்க வைக்க அதிகபட்சம் 15 கோடி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 17 கோடி கொடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என்ற சாதனையை விளையாடுவதற்கு முன்பே கோலி புரிந்துள்ளார். டோனி, மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரோஹித் சர்மா ஆகியோர் 15 கோடிக்கு தக்க வைக்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் வரலாற்றில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 2015 அதிரடி நாயகன் யுவராஜ் சிங்கை 16 கோடிக்கு ஏலம் எடுத்ததே சாதனையாக இருந்தது. இந்த சீசனில் கோலி 17 கோடி ரூபாய்க்கும் டோனி மற்றும் ரோஹித் சர்மா தலா 15 கோடிக்கும் தக்க வைக்கப்பட்டதுடன் ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 கோடிக்கு தக்க வைத்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.